வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஊஞ்சல் வகைகள் எல்லாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வகையான ஊஞ்சல் நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க ரொம்ப பிரம்மாண்டமான இருந்து சின்ன சைஸ் ஊஞ்சல் வரைக்கும் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்கலாம் ஊஞ்சல் வகையில் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது தனியாகவே ஒரு ரோவே வச்சுருக்குறோம் இதுக்காகவே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன சைஸான விநாயகர் ஊஞ்சல் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு ரெண்டு தூணை நடுவில் விநாயகர் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து இன்ச்சு இதோட உயரம் அகலம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலரை டு அஞ்சு இன்ச்சு இதோட அகலம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடிய விநாயகர் ஊஞ்சல் அடுத்து தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது ரெண்டு பக்கமும் தூணு வச்சு நடுவில் விநாயகர் ரொம்ப அழகாக ஆடிட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு பெல்லும் தொங்குற மாதிரி ரொம்ப கிராண்டாக கொடுத்துட்ருக்கிற ஊஞ்சல் இதுவுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இன்ச்சு உயரம் நல்ல நல்ல ஒர்க் இருக்குது இதுலேயே இன்னும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஊஞ்சல் அப்படின்னாலே பொதுவாக வந்து விநாயகர் வச்சு தான் நிறையா கலெக்ஷன்ஸ் வரும் ஸோ அதனால் நம்ம இப்போ விநாயகர் ஊஞ்சல் தான் நிறைய இதில் பார்க்க போகிறோம் இந்த ஊஞ்சல் ரொம்பவே நிறைய பேர் ஆசையாக சமீப காலத்தில் ஆர்டர் கொடுக்குறாங்க வெப்சைட்லேயும் சரி நேரில் வரும்போதும் இது நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா இது வந்து நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு திருவாச்சி ஷேப்பில் வந்து அதிலிருந்து ஊஞ்சல் தொங்குகிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதுவுமே இப்போது நம்மளுடைய விளக்கடையில் இருக்குது இப்போ நம்ம பார்க்க இருக்கிறதும் விநாயகர் ஊஞ்சல் தான் இந்த ஊஞ்சலுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தூண் இது அப்படியே நம்மளுடைய கோவிலில் இருக்கக்கூடிய தூண் மாதிரி கொடுத்து இந்த ரெண்டு தூண்லையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க கையில் கொடம் ஒன்று வச்சு ரெண்டு பொண்ணுங்க இருக்கிற மாதிரியும் அதுக்கு மேலேயும் டெக்கரேட்டிவாக அழகாக ஒர்க்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு கிளி இருந்து அந்த இருந்து ஊஞ்சல் தொங்குற மாதிரி இது ரொம்பவே வித்தியாசமான ஊஞ்சல் கலெக்ஷனில் இதுவுமே இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த ஊஞ்சலுமே திருவாச்சி மாடல்லே கொடுத்துருக்காங்க திருவாச்சியில் நல்லா ஹெவியான திருவாச்சியில் நடுவில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு அதுலேருந்து ஊஞ்சல் தொங்குகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே மூஞ்சூறு நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஹெவி கிடையாது வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒன்று ஒன்றே முக்கால் கிலோ தான் இதோட வெயிட்டு ஆனால் ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட பத்து டு பதினோரு இன்ச்சு இதோடய ஹைட்டு ரொம்ப அழகாகவும் இருக்கும் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஊஞ்சல் அழகாக நிறைஞ்ச மாதிரி மூணு பெல்லு கொடுத்து நடுவில் விநாயகர் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைட் வெயிட்னே சொல்லலாம் இவ்வளோ பெரிய ஊஞ்சல் வந்து இந்த ரெண்டே கால் கிலோ தான் வெயிட்டே வருது ஸோ ரேட்டுமே உங்களுக்கு அதனால கம்மியாக தான் வரும் முன்னாடி ரெண்டு மூணு விளக்கு இருக்கிற மாதிரியும் டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி மூஞ்சூரும் ஒரு நிறை கலசமும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கக்கூடிய விநாயகர் ஊஞ்சல் இதுவுமே நியூவாக வந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி நம்மளோட விளக்கடைக்கு இது வந்ததில்லை இப்போ நாம் பார்க்க இருக்கிறது ராதாகிருஷ்ணா ஊஞ்சல் தான் பார்த்துட்ருக்குறோம் அழகாக ரெண்டு கிளி வந்து தூண் மேலே நின்று அந்த ஊஞ்சலை அது பிடிச்சிட்டுருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சைஸு ஒரு கல்யாண வெட்டிங் கிஃப்ட்டு அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து தேடி வாங்குகிறாங்க ரொம்ப க்யூட்டாக பட்ஜெட்டுக்குள்ளே வரக்கூடிய ஊஞ்சல் எப்போதுமே கிருஷ்ணர் வந்து வெண்ண பானையோடு இருக்கிறது ரொம்பவே விசேஷம்னுவாங்க வாங்க அதே மாதிரி வெண்ணப்பானையோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அழகாக ஊஞ்சல்லேயே உட்காந்துருக்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய விளக்கடையில் அவைலபிள் இருக்குது ரெண்டு யானை தந்தம் அதுக்கு மேலே வந்து ரெண்டு கிளி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக கொடுத்துருக்காங்க இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பத்தரை டு பதினோரு இன்ச்சு இதோட உயரம் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூன்றரை கிலோவுக்கு மேலேயே இதோட வெயிட் வரும் நல்லா ஹெவியாகவே இருக்கும் இந்த ஊஞ்சலும் இப்போது நம்மளுடைய விளக்கடையில் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ராதாகிருஷ்ணாவோட இருக்கக்கூடிய ஊஞ்சல் அழகாக ரெண்டு மயில் மேலே நிற்கிற மாதிரி ரெண்டு சைடும் நல்ல ஒரு தூண் வச்சு நடுவில் ராதாகிருஷ்ணா வந்து ஊஞ்சலில் உட்காந்துட்ருக்காங்க கீழே ரெண்டு அகலுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக இருக்கக்கூடிய ஊஞ்சல் ரீல்ஸில் வந்து இந்த ஊஞ்சல் வந்து ரொம்பவே நிறையா பேரால ரசிக்கப்பட்ட ஒரு ஊஞ்சல் அப்படின்னே சொல்லலாம் பதினஞ்சு இன்ச்சு இதோட உயரும் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறு டு ஆறரை கிலோ இதோட வெயிட் வரும் ரொம்பவே அழகாக ரெண்டு பக்கம் யாலி வச்சு அதுக்கு அதிலிருந்து அழகாக டெக்கரேட்டிவாக கொடுத்து நடுவில் ராதாகிருஷ்ணா ஊஞ்சலில் இருக்கக்கூடிய ஊஞ்சல் இது ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னாலும் இன்றைக்கும் எல்லாராலேயும் ரொம்பவே ரசிக்கப்படக்கூடிய ஊஞ்சல் அப்படின்னு சொல்லலாம் இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அடி இதோடய உயரம் வெயிட்டு அப்படின்னா இதோடய வெயிட் வந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோ கிட்டே இதோடய வெயிட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் கேஜி இதோடய வெயிட் வரும் ரொம்பவே அழகாக எல்லாராலேயும் ரசிக்கக்கூடிய ஊஞ்சலாகவும் இருக்கும் இந்த மாதிரி சேம் மாடல் அழகாக ரெண்டு பக்கம் யாழி வச்சு பதினெட்டு இன்ச்சில் இருக்கக்கூடிய ஊஞ்சல் ரொம்ப அழகாக பிள்ளையார் வந்து அதில் அப்படியே நிறைவாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஒரு ஒரு ரிலாக்ஸ் பார்த்தாலே கிடைக்கும் அந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடிய ஊஞ்சலில் இந்த ஊஞ்சலுமே ஒன்று விநாயகர் ஊஞ்சலில் புதுசாக வந்திருக்கிற மாடல் அப்படின்னே இதை சொல்லலாம் அதுலேயுமே ரெண்டு ஃபினிஷிங்கில் இப்போ அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஊஞ்சல் ரொம்ப அழகாகவும் இருக்கும் சுற்றி மூஞ்சூரே அந்த ஃபுல்லாகவே நிற்கிற மாதிரி இருக்கும் விநாயகருக்கான அந்த மூஞ்சூர் வந்து அவ்வளோ அழகாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும் கீழேயுமே ஒரு மூஞ்சு இருக்கும் அழகாக விநாயகரை சுற்றி மூஞ்சூர் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஊஞ்சல் இது வந்து ஆன்டிக் ஃபினிஷ்லேயும் கிடைக்கிது கலர்டுலையும் இருக்குது ரொம்ப டெக்கரேட்டிவாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து தொடச்சி வச்சுக்கிட்டாலே போதும் வாஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இது எல்லாமே டெக்கரேட்டிவ் பர்பஸ் தான் அப்படிங்கும்போது இதை தாராளமாக நம்ம அப்படியே ரொம்ப டஸ்ட் ஆகாமல் தொடைச்சி வச்சுக்கிட்டாலே போதும் நீட்டாக இருக்கும் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமான ஊஞ்சல் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டு அடி இந்த ஊஞ்சல் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதான் அதில் இருக்கிற விநாயகர் வந்து அவ்வளோ அழகு ஒரு கால் தொங்க விட்டு ஒரு கால் மடக்கி அவர் உட்காந்துருக்கிறதே அவ்வளோ அழகாக இருக்கும் மேலே பெரிய யாலியோட தழை இருக்கும் ரொம்ப அழகாக நிறைவாக இருக்கக்கூடிய ஊஞ்சல் அப்படின்னு சொல்லலாம் மூணு பெல்லு தொங்க விட்டு அந்த ஒர்க்கு எல்லாமே நல்லா ப்ராடாக இருக்கும் ஏன்னா ரெண்டு அடி அப்படின்றதுனால அதோட அகலமுமே நல்லா கொடுத்துருக்காங்க அந்த தூண் அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கு அதிலிருந்து அந்த கொடுத்துருக்குற அந்த ஹேங் பண்ணியிருக்கிற இருந்துமே எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் அது மாதிரி அவருக்கு காலு கீழே இருக்கக்கூடிய மூஞ்சூறு நிறை கலசம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மங்களகரமாக ஒரு இடத்தையே ஃபில் பண்ணுற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஊஞ்சல் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம் உயரம் ரெண்டு அடி வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினாலு கிலோ இதோட வெயிட்டு நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஊஞ்சல் வகைகள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட் போயிட்டு ஊஞ்சல் அல்லது ஜூலா அந்த மாதிரி சர்ச் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ஊஞ்சலுமே உங்களுக்கு காட்டும் நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதில் நீங்கள் பார்க்கும்போது அதோடய ஹைட்டு வெயிட்டு டீட்டெயில் எல்லாமே பக்காவாக இருக்கும் இது எங்களால் எல்லா கண்ட்ரிக்குமே ஷிப்மோ ஷிப்பிங்கும் எங்களால் பண்ண முடியும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்